இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9th தமிழ் இயல் 3 இருக்க சிறுவினா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிறுவினா வந்து வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக. ஸோ இதில் வந்து 4 பாயிண்ட் இருக்குது, சரியா? ஃபஸ்ட் ஒன் வந்து ஏறு தழுவுதல், ரிப்பீட் பண்ணு, ஏறு தழுவுதல். செகண்ட் ஒன் வந்து மாட்டுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல். தேர்ட் ஒன் வந்து மாடுகளை அலங்கரித்தல். ஃபோர்த் ஒன் வந்து மரபு. ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஏறு தழுவுதல். ஏறுகள் முல்லை மருதம் பாலை ஆகிய நிலத்து மக்களின் தொழிலோடு ஒன்றுபட்டுள்ளது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டுலேயே அந்த ஏறு தழுவுதல் வந்து நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்கு இல்லையா, அந்த அஞ்சில் 3 முல்லை மருதம் பாலை இந்த 3 நிலத்தில் இருக்கிற மக்களுக்குமே தொழில் வந்து எதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதலை பொறுத்து தான் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து மாட்டுப்பொங்கல். ஏர்களில் பூட்டி உழவு செய்ய பயன்பட்ட காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கூட கேட்கலாம். இந்த காளை மாடுகளை நம்ம என்னென்னலாம் சொல்லலாம், வேறு பெயர்கள் கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். காளை மாடுகள் வந்து ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் அப்படின்னலாம் அழைக்கப்படுகின்றன. தமிழக மக்களின் அறுவடைக்கு துணை நின்ற மாடுகளை மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். ஸோ தமிழ் மக்களோட அறுவடைக்கு வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தொழிலாக இல்லையா, அதுதான் அவங்களோட பிஸ்னஸ் இல்லையா. ஸோ அப்படி வந்து ஒரு தொழிலாக இருக்கிற மாடுகளை வந்து அவங்க மகிழ்விக்கும்படியாக அந்த ஒரு அந்த மாடுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை தர மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறதா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாடுகளை அலங்கரித்த, ஸோ விளையாடுது மாடு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ மாடுகளை அலங்கரித்தல் எப்படியெல்லாம் வந்து அலங்கரிப்பாங்க அப்படின்னா, மாடுகளை குளிப்பாட்டி பொட்டிட்டு கொம்புகளுக்கு வண்ணமிட்டு. ஸோ மாடை வந்து குளிக்க வச்சு பொட்டு வச்சு கொம்புகளுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி மூக்கணாங்கயிறு பிடிக்கயிறு ஆகியவற்றை மாற்றுதல். ஓகேவா, அதுக்கு ஆல்ரெடி கட்டியிருந்த கயிறுகளை எல்லாத்தையும் மாற்றிட்டு கொம்புகளை சீவி கொம்புகளை வந்து நல்லா சீவி எண்ணெய் இட்டு கழுத்துக்கு மணியும் வேட்டியும் அணிவித்தல். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து மரபு. இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது டெக்கரேட்டிவ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதிவிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. வந்து மரபு, இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளில் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடும் விளையாட்டே ஏறு தழுவுதல் ஆகும். ஸோ நம்ம ஏன் வந்து அந்த ஜல்லிக்கட்டு நம்ம விளையாடணும் அப்படின்னா, ஸோ அந்த மாடு தான் வந்து நம்ம வாழ்வோடையும் நம்மளோட தொழிலோடையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு சேர்ந்துருக்கு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட மாடுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு விளையாடுற விளையாட்டு, அது கூட சேர்ந்து நம்ம ஒரு விளையாடுறோம் ஓகேவா, அந்த விளையாட்டு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் முடியுது. செகண்ட் க்வெஸ்சன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.